மாதங்கள் எல்லாத்துலேயும் மகத்தான மாதமாக மாசி மாதம் கருதப்படுது. மாசி மாதத்தில் நாம் செய்கிற எந்த காரியமும் ரெட்டிப்பு பலன் தருமா. எல்லா மாதங்கள்லையும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வர்ற மக நட்சத்திரம் சிறப்புகள் நிறைஞ்சதாக இருக்குது. அன்னைக்கு விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாதுன்னு புராணங்கள் சொல்லுது. சிவனுக்கு சிவராத்திரி, அம்மனுக்கு நவராத்திரி, முருகனுக்கு பங்குனி உத்திரம் தைப்பூசம், பெருமாளுக்கு ஏகாதசி. ஆனால் இந்த மாசி மாதம் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மாதமாக இருக்குது. மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக மாசி மாதத்தில் மிகவும் புண்ணியம் நிறைஞ்ச நாளாக கருதப்படுறது தான் மாசி மகம். இந்த மாசி மகத்தோட சிறப்புகள் என்ன, வரலாறு என்ன, எந்த மாதிரி மாசி மகத்தில் வழிபாடு பண்ணணுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாசி மகத்தன்னைக்கு நீங்கள் எந்த கடவுளை கும்பிடுவீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மாசி மாதம் பௌர்ணமி திதியோட வர்ற மக நட்சத்திரத்தை மாசி மகம்னு சொல்கிறோம். இந்த நாளை இந்துக்கள் எல்லாரும் கடலாடும் விழாங்கிற பெயரில் கொண்டாடுறாங்க. மாசி மகம் அன்னைக்கு கடல், ஆறு, குளம்ங்கிற நீர்நிலைகளில் கங்கை நதி கலந்திருப்பதா ஐதீகம். மாசி மகம் அன்னைக்கு புனித நீராடுனா ஏழு ஜென்ம பாவங்களும் போகும்னு சொல்லப்படுது. இந்த மாசி மகத்துக்கு பின்னாடி இருக்கிற வரலாறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு தடவை வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கடல்ல மூழ்கி கிடக்கிறாரு. வருணன் செயல்படாமல் இருந்ததுனால உலகத்தில் மழையே இல்லாமல் வறட்சி, பஞ்சம் எல்லாம் ஏற்படுது. மற்ற தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் வருண பகவானை விடுவிக்கும்படி பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிற சிவபெருமானும் வருண பகவானை விடுதலை செய்கிறாரு. வருணன் இப்படி சாப விமோச்சனம் அடைஞ்சனால் ஒரு மாசி மகன்தான். சாப விமோச்சனம் பெற்ற வருண பகவான் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு. தான் பிரம்மகத்தி தோஷத்தால பாதிக்கப்பட்டு கடல் நீர்ல இருந்தபடியே சிவனை வணங்கினதுனால தோஷம் எல்லாம் போன மாதிரி மாசி மகத்தன்னைக்கு புண்ணிய தீர்த்தங்கள்ல மூழ்கி நீராடி இறைவனை வழிபடுறவங்களுக்கு அவங்களோட பாவ வினைகள், பிறவி பிணிகள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில அவங்க உயர்வு பெறணும்னு வேண்டாரு. சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை கொடுக்கிறாரு. அதனாலதான் மாசி மகத்துல நீராடுனா பாவம் போகும்னு சொல்றாங்க. அடுத்ததா திருவண்ணாமலையில வள்ளாளர்னு ஒரு அரசர் அரசாண்டு வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு தீவிரமான சிவபக்தரா இருந்திருக்காரு. குழந்தை இல்லாத அவருக்கு இறந்த பின்னாடி செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை சிவபெருமான் தானே செய்யறதா ஒரு சிறுவனா வந்து வாக்களிச்சிருக்காரு. அதுபடியே ஒரு மாசி மகத்தன்னைக்கு வள்ளாளர் இறந்தப்போ சிவபெருமான் வந்து அவரோட ஈமச்சடங்குகளை செஞ்சதா புராணம் சொல்லுது. மக நட்சத்திரம் முன்னோர்களுக்கான, அதாவது பித்ருக்களுக்கான நட்சத்திரமாகவும் இருக்கிறதுனால அந்த மாசி மகத்தன்னைக்கு தீர்த்தக்கரைகள்லையும் கடற்கரைகள்லையும் தர்ப்பணங்கள் கொடுத்தா முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்றாங்க. மாசி மகத்தை பத்தி இன்னொரு புராண குறிப்பு கூட இருக்குது. சிவபெருமான் உலகத்தை அழிச்சு மறுபடியும் உருவாக்க திட்டமிடுறதை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மா அவர்கிட்ட மறுபடியும் உலகத்தை எப்படி உருவாக்குறதுன்னு கேக்குறாரு. சிவனும் பிரம்மாட்ட ஒரு கும்பத்துல அமிர்தத்தை நிரப்பி அதை மேருமலையோட உச்சியில வைக்க சொல்றாரு. பிரளயத்துக்கு பின்னாடி உலகம் எல்லாம் அழிஞ்ச நிலையில மீண்டும் உயிர்களை உருவாக்க அந்த அமிர்த கலசத்தை வச்ச இடத்துல இருந்தே உருவாக்க சொல்றாரு. அதன்படியே பிரம்மாவும் உயிர்களை உருவாக்குறாரு. இது நடந்தது ஒரு மாசி மகம், அதாவது மாசி மகத்தன்னைக்கு தான் பிரம்மா உலகத்தை உருவாக்கியிருக்காரு. அடுத்ததா மகம் ஜெகமாலும்னு ஒரு பழமொழி இருக்கு. எல்லா மகத்துக்கும் அது பொருந்துமானு தெரியல, ஆனா மாசி மகத்துக்கு கண்டிப்பா பொருந்தும். அதுக்கான பின்னணிய சொல்றேன் கேளுங்க. சிவபெருமான் கிட்ட சக்தி தான் பெருசுன்னு வாதம் செஞ்சதன் பலனா சிவனோட சாபத்துக்கு ஆளாகிற பார்வதி வளம்புரி சங்கா மாறுறாங்க. மறுபடியும் சிவபெருமான அடையணும்னு ஒரு தாமரையில தவம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் தட்ச மகாராஜா தன் மனைவியோட பார்வதி வளம்புரி சங்கா தவம் இருக்கிற இடத்துல நீராட போறான். நீராடி முடிக்கும் போது வளம்புரி சங்க பார்த்து அதை கையில எடுக்கிறான். சங்க எடுத்த அடுத்த நொடி அது ஒரு அழகான பெண் குழந்தையா மாறுது. குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுற தச்ச மகாராஜன் குழந்தைய அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் தாட்சாயினின் பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த தாட்சாயினி சிவபெருமான மீண்டும் திருமணம் செஞ்சு உலகத்தை ஆள்ற சிவனோட பாதியா மாறினாங்க. இப்படி பார்வதி வளம்புரி சங்கா இருந்து தாட்சாயினியா உருவெடுத்த நாளும் ஒரு மாசி மகனால் தான். அதனாலதான் மாசி மகம் ஜெகமாலும்னு நான் சொல்றேன். அடுத்ததா திருப்பார்கடல்ல பள்ளி இருக்கிற பெருமாளோட காலடியில அன்னைக்கு பூத்த தாமர பூவை வச்சு வணங்கணுங்கிற ஆவல்ல புண்டரீக மகரிஷி மாமல்லபுர கடற்கரைக்கு போறாரு.
கரையில தாமரப்பூவை வச்சுட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு பண்ண கடல் நீரை இறைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட அயராத முயற்சியையும் ஆழ்ந்த பக்தியையும் பார்த்த திருமால் ஒரு வயசானவரா மாறி முனிவர் கிட்ட வர்றாரு. வந்தவரு, எனக்கு பசியும் களைப்புமா இருக்குது, ஊருக்குள்ள போய் ஏதாவது உணவு இருந்தா வாங்கிட்டு வாங்க, அது வரைக்கும் நானே கடல் நீரை உங்களுக்காக இறைச்சி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாரு. முனிவரும் சரின்னுட்டு போய் உணவை வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது கடல் உள்வாங்கி இருக்குது, வயசானவரையும் காணோம். அப்போ முனிவரை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்க திரும்பி பாக்குறாரு. அங்க முனிவர் வச்சிருந்த தாமரப்பூவை தன்னோட பாதத்துல வச்சுட்டு திருமால் தரையிலேயே பள்ளி கொண்டு ரிஷிக்கு காட்சி தர்றாரு. ஸ்ரீமன் நாராயணனே தன்னோட திருக்கரத்தால நீர் இறைச்ச நாள் தான் மாசி மகம். அதனாலதான் மாசி மகத் அன்னைக்கு கடல்ல நீராடுறதும் ரொம்ப பெரிய புண்ணியம்னு சொல்றாங்க. அடுத்ததா மாசி மகத் அன்னைக்கு நடந்த அற்புதங்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்யாச்சனை அழிச்சு பாதாள உலகத்துல இருந்த பூமிய வெளியே எடுத்துட்டு வந்தது ஒரு மாசி மகம் அன்னைக்கு தான். அப்பாவுக்கு பிரணவத்தோட பொருளை முருகப்பெருமான் உபதேசம் செஞ்சதும் ஒரு மாசி மகத் அன்னைக்கு தான். தன்னோட தவத்தை களைச்ச மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கி காமதகன மூர்த்தியா இருந்த சிவபெருமான் கிட்ட மன்மதனோட மனைவியான ரதிதேவி தன்னோட கணவரை மீண்டும் தனக்கு தரணும்னு வேண்ட சிவபெருமான் ரதிதேவிக்கு மன்மதனை திரும்ப தந்த நாளும் மாசி மகந்தான். காலதேவனான யமதர்மராஜன் பிறந்த தினமும் இந்த மாசி மகந்தான். இந்த மாசி மகத் அன்னைக்கு பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்கள்ல இருக்கிற ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்கள்ல நீராடலாம். ராமேஸ்வரம், தஞ்சை மாவட்டத்துல திருவையாறு, கும்பகோணம், நாகை மாவட்டத்துல வேதாரண்யம், இந்த இடங்கள்ல எல்லாம் நீராடி தர்ப்பணம் கொடுத்து விதுர்க்கடன் செய்யறது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குமா. இப்படி நீராடுறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. கடல்லையோ புண்ணிய நதிகள்லையோ புனித நீராடும் போது ஒரே ஒரு ஆடையை மட்டும் உடுத்தி நீராடக்கூடாதான். உடுத்திய ஆடையின் மேல இடுப்புல மற்றொரு ஆடைய சுத்திட்டு தான் நீராடணுமா. தீர்த்தம் ஆடுறதுக்கு முன்னாடி வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்னு மூன்று தடவை சிறிதளவு தீர்த்தத்தை கையில எடுத்து தலையில திரிச்சுக்கணுமா. ஈர ஆடையோடையும் மூழ்கக்கூடாதான். இரவு நேரத்திலையும் தீர்த்தத்துல மூழ்கக்கூடாது. புனித நீராடுறவங்களுக்கு சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் உரிய பலன்களை கொடுப்பாங்க. தீர்த்தங்கள்ல ஒரு முறை மூழ்கி எழுந்தம்னா பாவங்கள் எல்லாம் விலகிடுமா. ரெண்டாம் முறை மூழ்கினா சொர்க்க பேரு கிடைக்குமா. மூன்றாம் முறை மூழ்கி எழுந்தா அவங்க செஞ்ச புண்ணியத்திற்கு ஈடு இணையே கிடையாதான். நீராட முடியாதவங்க கூட சிவ சிந்தனையோட மாசி மக புராணம் படிக்கணும். மாசி மக தன்னைக்கு அதிகாலையில நீராடிட்டு துளசியால மகாவிஷ்ணுவை வழிபட்டா வைகுண்டத்துல இடம் கிடைக்கும். அம்பிகைய குங்குமத்தால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா வாழ்க்கையில இன்பமும் வெற்றியும் கிடைக்கும். மாசி மகத்துல சரஸ்வதி தேவிய மனமுள்ள மலர்களால வழிபட்டா கல்வியிலையும் சிறந்து விளங்கலாமா. இவ்ளோ சிறப்புகள் இருக்கிற மாசி மகத்தை இந்த முறை நீங்க தவற விட்டுறாதீங்க. இந்த வருஷம் மாசி மகம் பிப்ரவரி 24ஆம் தேதி வருது. அன்னைக்கு தீர்த்தங்கள்ல புனித நீராடி முறைப்படி விரதம் இருந்து வாழ்க்கையில எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுவோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.